பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட இருக்கிறது ஸ்ரீமதி கமலா சங்கர் செகந்திராபாத் எண்பத்தி ஏழு தொகுத்து கொடுத்திருக்கிறது டி எஸ் கோதண்டராம சர்மா தொடர்ச்சி ஜெயந்தி அன்னைக்கு ராத்திரி பதினோரு மணிக்கு பெரியவாளுக்கு பண்ணின பூஜா பிரசாதங்களை எடுத்துட்டு கொஞ்ச பேர் காஞ்சிபுரத்திலேந்து கார்ல வந்திருந்தா நாங்க நகர்ந்து அவளுக்கு வழி விட்டுட்டு வெளியில வந்துட்டோம் வந்தவா பெரியவா கழுத்துல காமாட்சியோட பிரசாதமா பெரிய மாலைய சாத்தினான் காமாட்சியோட வஸ்திரமான ரோஜா கலர்ல ஒரு பட்டாட பெரியவா தலையில பரிவட்டமா கட்டினா உடனே பெரியவா தன்னோட கைய தலைய பார்த்து காட்டி இதுல ஜரிக போட்டிருக்கோ ஆமா போட்டிருக்குன்னு பதில் சொல்ல புள்ளி புள்ளியா ஜரிக போட்டிருக்கோ ஆமாம் பெரியவா அதை தொட்டு பார்த்து இது பட்டா நார் பட்டா தொட்டா பட்டு மாதிரினா இருக்கு ஆமா பட்டுதான் பெரியவா பட்டை கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டாலே ரெண்டு தேங்காய் மூடியில காமாட்சி பிரசாதமான அர்ச்சனை குங்குமமும் ஹோம பஸ்மமும் இருந்தது ரெண்டையும் எடுத்துண்டு நெத்தி நிறைய இட்டுண்டா பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருந்தது மடத்தை பத்தி எல்லாம் வந்தவா கிட்ட பேசிட்டு இருந்தா நாங்க வெளியில நின்னு இருந்தோம் உடனே எங்காவோ குருசங்கரோட பாரியா அவளை கூப்பிடு திடீர்னு கூப்பிட்டதும் மனசுல கொஞ்சம் பயமாத்தான் இருந்தது ரெண்டு பேருமா போய் நமஸ்காரம் பண்றோம் ரெண்டு தேங்காய் மூடியையும் பிரசாதத்தோட எடுத்து என் கையில போட்டா எனக்கு ஒண்ணுமே சட்டுன்னு புரியல அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பெரியவா கையிலேருந்து காமாட்சி பிரசாதம் கிடைக்கணும்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும் சொன்ன போதுதான் அதோட மகிமை எனக்கு புரிஞ்சுது இந்த மாதிரி நாலு நாளைக்கு இரவு பகல்னு முழுக்க முழுக்க பெரியவா தரிசனம் தான் ஆனந்தமான நாட்கள் சொல்ல முடியாத சந்தோஷம் எங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப புண்ணியமான நாட்கள் வீடு நிறைய மனுஷா என்ன பேர் எந்த ஊர் என்ன குலம் என்ன அந்தஸ்து எதுவும் தெரியாது யாரை பார்த்தாலும் நமக்கு ரொம்ப வேண்டியவா மாதிரி இருந்தது எல்லாரோடையும் ஆத்மார்த்தமா பேசலாம் போல தோணித்து எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சது எல்லாரும் பெரியவா குடும்பம் அங்க நிறைஞ்சிருந்தது பக்தியும் அன்பும் தான் பலதரப்பட்ட மனிதர்களை பார்த்தோம் அவாவா அவாவாலோட அனுபவங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துண்டது ஆனந்தமா இருந்தது நாலாவது நாள் திடீர்னு குடில்லேந்து வெளிய வந்து ரிக்ஷா டயர் எல்லாம் அழுத்தி பாக்குறா தான் அங்கிருந்து கிளம்ப போறத சூஷகமா தெரிவிக்கிறாரோ அப்படித்தான் சிஷியர்கள் சொன்னா நாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க ஆத்துல ரொம்ப சௌகரியமா இருக்கோன்னு பெரியவாளுக்கு தெரிஞ்சு போச்சு புறப்பட்டுடுவா நாங்க ரெண்டு பேரும் ராத்திரி நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா ஆத்து தோட்டத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டுண்டோம் பதில் ஒன்னும் சொல்லல நீண்ட மௌனம் கூடி இருக்கிறவாள் எல்லாம் கேலி பண்றா இவ்வளவு தூரம் பெரியவா வந்திருக்கிறதுக்கே நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இன்னும் தோட்டத்துக்குள்ள வேற வரணுமா என்ன பேராசை எல்லாரும் சிரிக்கிறா மறுநாள் விடிய காத்தால கண் விழிச்சு பெரியவா கிட்ட போறோம் அப்போ பெரியவா சொன்ன செய்தி எங்களை திடுக்கிட வச்சுடுத்து பெரியவா ராத்திரி ரெண்டு மணிக்கு வீட்டு தோட்டம் எல்லாம் சுத்தி பார்த்தாளாம் நாங்க நன்னா இருந்ததுனால நாங்க அவரை பார்க்கலன்னு சொன்னா மனசுல சொல்ல முடியாத வருத்தமும் ஏமாற்றமும் கண்ணீரோட பேசாம நின்னு இருந்தோம் நாங்க தோட்டத்துக்கு வரணும்னு கேட்டது சரியா தப்பா அது கூட எங்களுக்கு தெரியல பெரியவா ஜப்பம் பண்ணிட்டு இருந்தா திடீர்னு ஜப்பத்தை கலைச்சு ஏந்து சுத்தி முத்தி பார்த்தா மழை மழன்னு தோட்டத்துக்கு படியேறி தோட்டத்துக்குள்ள வந்து வீட்டை மெதுவா சுத்திண்டு வரும்போது கால்ல ஒரு பாதுக உடைஞ்சு போச்சு கால் இடுக்குல ஒரு குமிழ் மட்டும் இருந்தது அதுக்காக பெரியவா எல்லாம் இல்ல ஒத்த கால் பாதுகையோட மறுகால் வெறும் குமிழியோட நடக்க ஆரம்பிச்சுட்டான் ஓடி போய் வேற பாதுகைய ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தர் என்ன ஒரு கருணை அவர் இரவு நேரத்துல வந்தது எங்களுக்கு தெரிஞ்சதும் நாங்க எவ்வளவு வேதனைப்படுவோம்னு பெரியவாளுக்கு புரிஞ்சது மறுபடியும் எங்க மன சாந்திக்காக சந்தோஷத்துக்காக இன்னொரு முறை எங்க எதிரிலேயே ஆத்துக்குள்ள வரணும்னா அந்த கருணைய என்னன்னு சொல்றது எதோட ஒப்பிடுறது கருணை கடல் தான் பெரியவா உடனே பெரியவா அடுத்த இடத்துக்கு புறப்பட்டு போனது எங்களுக்கு வேதனையா இருந்தது ஆத்துல இருக்கிறவா அத்தனை பேரும் பெரியவா பின்னாடியே போக தொடங்கினோம் திடீர்னு வீடு காலியாயிடு நாடகம் முடிஞ்ச கொட்டக மாதிரி இருந்தது எல்லாம் ஒரே நாள்ல நம்ம விட்டு போன மாதிரி தோணித்து ஆனா எல்லாருக்கும் பந்துவான பெரியவா எங்களோட வந்து இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு எவ்வளவோ அனுகிரகம் பண்ணினது இந்த ஜென்மால எங்களோட வாழ்க்கை முழுக்க நினைச்சு நினைச்சு ஆனந்தமா அச போட்டு சுவைக்கிற ஒண்ணு பெரியவாளோட தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு கிடைச்ச அனுகிரகமும் அனுபவமும் வார்த்தைகளால சொல்ல முடியாது ஆத்துல ஒரு தாத்தாவோட ஒரு நெருங்கிய உறவினரோட ஒரு தாயோட எப்படி பேசுவோமோ அது மாதிரி பல விஷயங்களை பத்தி சொல்லி எங்களை ஆனந்தப்படுத்தியிருக்கா பெரியவா சக்கரை தித்திப்பு தித்திப்புன்னு வாயால சொன்னா புரியாது நாம வாயில போட்டு சுவைச்சாதான் சர்க்கரையோட சுவை என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி பெரியவாளோட ஏற்பட்ட அனுபவங்களை எழுதினாலோ சொன்னாலோ மற்றவா முழுக்க புரிஞ்சுக்கவே முடியாது அவாவா ஆத்மார்த்தமாக அனுபவிச்சு தெரிஞ்சுண்டாதான் அதோட அருமை புரியும் பெரியவா சரணம்